ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் தோல்வி அடைந்து விடுவோமோ என்ற பயத்தில் பணத்தை வாரி இறைத்து வருகிறது திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும். அதிமுகவிற்கு பெருகும் ஆதரவு காரணமாக திமுக சதி செய்வது அம்பலமாக இருக்கும் நிகழ்வுகள் குறித்து அலசுகிறது இன்றைய நியூஸ் ஜெய் தலையங்கம். திமுக என்றாலே தில்லு முள்ளு கழகம் என்று சொல்லும் அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக திருட்டுத்தனங்களை கட்டவிழ்த்துவிடும் கட்சி என்பது தமிழகத்தில் எழுதப்படாத விதி. இதனை உறுதி செய்யும் விதத்தில் ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது. ஆம், ஒரு தேர்தலில் கட்சியினர் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு நிர்வாகிகள் அறிவுரை வழங்குவார்கள். ஆனால் ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் வாக்காளர்களுக்கு எவ்வளவு தொகை கொடுக்க வேண்டும், அதை எப்படி பட்டுவாடா செய்ய வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அமைச்சரே அறிவுரை வழங்கியிருக்கிறார். 2009 மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைக்க கருணாநிதியின் மகன் அழகிரியால் வகுக்கப்பட்ட திருமங்கலம் ஃபார்முலாவை இன்று வரை மறக்கவில்லை திமுகவின் உடன்பிறப்புகள். வாக்காளர்களுக்கு பணப்பட்டுவாடா செய்து எப்படியாவது ஓட்டு வாங்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றனர். அதன் வெளிப்பாடுதான் கே என் நேருவின் இந்த பேச்சு. இது மட்டுமின்றி அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்கும் குறிப்பிட்ட தொகையை தேர்தலுக்காக செலவு செய்ய வேண்டும் என்றும் ஸ்டாலின் உத்தரவிட்டிருப்பதாக தகவல்கள் கசிந்து வருகின்றன. ஓட்டு ஒன்றுக்கு 10,000 ரூபாய் வீதம் சுமார் 2,00,000 வாக்காளர்களுக்கு 200 கோடி ரூபாயை வாரி இறைக்க திட்டமிட்டிருக்கிறது திமுக. ஒரு தொகுதியின் இடைத்தேர்தலுக்காகவே 200 கோடி ரூபாய் செலவு செய்யும் அளவுக்கு திமுகவுக்கு எங்கிருந்து வந்தது பணம்? ஆட்சிக்கு வந்த வெறும் 1.5 ஆண்டுகளில் அமைச்சர்களே இவ்வளவு பணத்தை திரட்டியிருக்கிறார்கள் என்றால் முதலமைச்சர் எவ்வளவாயிரம் கோடிகளை சுருட்டி இருப்பார் என்ற கேள்வி எழுவது நியாயம்தானே? இப்படி திருமங்கலம் ஃபார்முலாவை ஈரோட்டிலும் செயல்படுத்தவும் அதன் முழு விவரங்களை தெரிந்து கொள்வதற்காகவும் தான் சில நாட்களுக்கு முன்னர் அழகிரியை உதயநிதி சந்தித்தாரோ என்ற சந்தேகத்தையும் கிளப்புகிறார்கள் அரசியல் நோக்கர்கள். இப்படி பாடுபட்டு பணத்தை வாரி இறைத்து ஜெயித்தாக வேண்டிய கட்டாயத்தில் திமுக இருப்பது ஏன்? ஆட்சிக்கு வந்த 2 ஆண்டுகளுக்குள் மக்கள் மத்தியில் அரசு மீதான வெறுப்பு அதிகமாகி விட்டதன் வெளிப்பாடா இந்த ஈரோட்டு பணப்பட்டுவாடா ஃபார்முலா? ஒரு தொகுதி இடைத்தேர்தலுக்கு 200 கோடி என்றால் அடுத்தடுத்த தேர்தல்களில் எத்தனை 100,000 கோடி ரூபாய்களை அள்ளி இறைக்க திட்டமிட்டிருக்கிறது திமுக?